இந்த சேர்ல உட்கார்ந்தாலே அசாருக்கு இதே வேலையா போச்சு. ஹலோ, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் புரிந்து விட்டது. இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட் பத்தி தான். சோ இன்னைக்கு வந்திருக்கிற குடும்பம் உண்மையிலேயே பல்கலைக்கழகமா? இந்த குடும்பம் பல்கலைக்கழகம் இல்ல, இந்த குடும்பம் வந்தாலே வெறும் கழகம் தான். ஆமா, அந்த மாதிரி மூணு பேர் வந்திருக்காங்க. அதை குறிப்பா ஒருத்தர் பத்தி நான் சொல்லி ஆகணும். அதாவது இவர் ஏறி இருக்காரு பல ஸ்டேஜ், என்னைக்குமே ஏறாது இவருடைய ஏஜ். இதயத்துக்கு தேவை துடிப்பு, இவர் இதயத்துல துடிக்கும் நடிப்பு. லெட்ஸ் வெல்கம் ருத்ரன் சார். ரொம்ப டெரரா இருக்காரு. ருத்ரன் சார் கூடவே அவர் பையன் வந்திருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா, வாழ்க்கை என்பதே ஒரு வட்டம், இவருக்கு பிடிக்கும் சட்டம். பாஸ்கரா போட்டிருக்காரு சண்டை, வாழ குண்டையாவா போட்டிருக்காரு கொண்டை. நிறைய வார்த்தைகள் இவரை பத்தி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இவர் முன்னாடி நின்னாலே எல்லாரும் காலி. லெட்ஸ் வெல்கம் வாலி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அவர் அளவுக்கு இவர் டெரரா இல்ல. அடுத்ததான் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பத்தி சொல்றதுக்கு முன்னாடி குடும்பத்திலிருந்து ஒரு வில்லத்தனமான ஒரு குடும்பம் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அந்த தலைப்பு செய்தி பேப்பர் அப்படி ஓரமா வச்சிருவோமா? ஓகே. ஸோ மூணு பேரும் ரொம்ப டெரராக இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நாங்கள் வந்து சன் குடும்பத்தில் நிறைய குடும்பத்தை வந்து பார்த்துருக்கோம். நிறைய சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் வில்லத்தனமாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் மொத்தமாக ஒரு குடும்பமே இறங்கி வில்லத்தனம் பண்ணுதுன்னா அது வந்து இந்த குடும்பம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சார்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கள், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவ் ரோல் பண்ணுறீங்கல்ல, எப்படி இருக்குது? நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அப்புறம் போக போக பழகிடுச்சு. முறைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே பண்ணிட்டு கூட இருந்தே குழிப்பறிக்குதுன்ற ஒரு கேரக்டர். ஸோ அது பழக்கப்பட்டதுனால ஈஸியா இருக்கு. இல்ல, பூஜிதா வந்ததுலேயே கன்ஃபியூஷன்ல இருக்கா, என்னடா திடீர்னு ரன்பீர் கபூர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட கேட்டு மலர் எப்படி மலர் இப்படி தாராக்குள்ள பூந்து வந்தீங்க? தாரா கேரக்டர் வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட் இது. ஸோ எனக்கு இந்த கேரக்டர் பண்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் தாரான்ற பேர் வந்துட்டு, அதை விட அந்த கேரக்டரோட அந்த தாரான்ற பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நயன்தாராவில் பாதி அந்த அளவுக்குலாம் வந்து இமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. பட் இருந்தாலும் எங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அந்த மக்களுக்காக உங்க கேரக்டரா ஒரு செகண்ட் அப்படி மாறி காமிங்களேன். ருத்ரன், நீங்க ருத்ரனா ஒரு டைலாக். வாலி, பெருசா நம்ம சாதாரண இடம் போட்டக்கூடாது. ஒவ்வொரு நொடியும் அவர் கண் நம்ம பார்த்துட்டு இருக்கு. நம்ம செய்யறது செவ்வனே செஞ்சாதான் நம்ம சாதிக்க முடியும். சொத்து முக்கியம், முட்டாள்தனமா எந்த வேலையும் பண்ணி வைக்காதீங்க என்னை கேட்காம. என்ன பர்ஃபார்மன்ஸ் ருத்ரனுடைய சன்னை. நீங்க அடுத்து தாரா. சி, நான் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட கடைசியா தான் ஒரு லேடிஸ்க்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். சரி, கொடுப்பாங்க கொடுப்பாங்க. பா, பெருசை தூக்குறதுன்னு அவ்வளவு ஈஸியான காரியம் நினைச்சியா? அந்த ஆடிட்டர் தூக்கிட்டா பெருசு தானா நம்ம கைக்கு வந்து சேர போறாரு. அதுக்கு முன்னாடி நீ எதுவும் லூஸ் மாதிரி பேசி மாட்டி தொலைச்சுக்க. அடிக்கடி இவன்ட்ட சொல்ற எனக்கு தான் லூஸ் மாதிரி பண்ணி மாட்டி தொலைக்காத. தாரா, நான் உயிரோடு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இசையோட அழிவை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் வாலி. அந்த இசை சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. டெய்லி உங்க போட்டோ காட்டுங்க, கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். ஒரு டைலாக் பேசுறதுக்குலாம் அங்க பாருங்க கெட்ட பேர் மாத்திட்டாரு அவரு. போட்டி போட்டு விளையாடுறது கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா போட்டி போட்டு வில்லத்தனம் பண்றது வந்து இந்த ஒரு குடும்பம் தான். எஸ் அண்ட் நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு இருக்கேன். இந்த சின்ன திரை சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லன்கள் பண்ண போகுது அப்படின்னு ஏதோ பயங்கரமா பேசுவாங்க, பின்னாடி மியூசிக் போட்டு டெரரா வரும். அப்படி என்னதான் பேசுவீங்க? அதுதான் சொல்றேன், கடைசி வரைக்கும் நாங்க என்ன பேசணும்னு எங்களுக்குமே தெரியாது. சில நேரங்களில் இந்த மைமிங் ஷாட்னு ஒன்று எடுப்பாங்க, அதாவது பில்டப் ஷாட்டு, ஏதாவது பேசுங்க. அப்பெல்லாம் லஞ்சு போடுவாங்களா தாரா? 12 மணிக்கு போடுவாங்களா? 1 மணிக்கு போடுவாங்களா? எனக்கு இப்பயே வைத்த பசிக்குது. இப்படிலாம் பேசிருக்கோம் நாங்க. அதெல்லாம் ஆர்ஆர் போட்டு டன் 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 டன். ஆனா என்ன தெரியுமா, அந்த லஞ்ச் போடுவாங்களான்னு சொல்ற டைலாக் அதுதான். ஆனா அந்த ஆக்டிங் நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? 11 மணி லஞ்ச் போடுவாங்களா? 12 மணிக்கு போட்டாங்கன்னா அங்கே இருந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் தாரா. கொஞ்சம் அப்படியே பர்ஃபார்மன்ஸோட பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் பக்கமும் அது பில்டப் ஆகும். சூப்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தியை படித்தவங்க இப்போ தலைப்பு செய்தியாகவே மாறியிருக்காங்க. நம்ம தாரா தான் இந்த நியூஸ் ரீடிங்கில் வந்து பல ஆண்டுகளாக நீங்கள் வந்துட்டு இருந்தீங்க. திடீர்னு எப்படி சீரியலுக்குள்ள நடிப்புக்குள்ள அந்த எப்படி வந்தீங்க? அந்த கதையில 7 இயர்ஸ் தான் வந்து நியூஸ் ஃபீல்டில் நான் இருந்துட்டேன். எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு ஆக்டிங் தான். அதனால தான் வந்துட்டு அம்மா அப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு, அம்மா நான் போகிறேம்மா, நான் ஆக்டிங் பண்ணுறேம்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்னமோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பரவாயில்ல, இதையாவது சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு ப்ராஜெக்ட் வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேரக்டர், அதனால ஓகே சொல்லிட்டேன். அண்ட் மிஸ்டர் அருள், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து கிராமத்துல போய் வந்து பல பஞ்சாயத்துக்களை இது பண்றீங்க, பாலகுண்டா எவ்வளோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டே போய் பிரச்சனைகள் பண்றீங்க, இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா வக்கீல் மாதிரி கோர்ட்லாம் போட்டு இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரோல். ஸோ இதை பத்தி நினைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கே ரொம்ப டீசெண்டா நினைக்குது, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. பிகாஸ் என்னோட கேரக்டர் வில்லனா கொடுத்தாலே பொதுவாகவே இந்த லேடிஸ் ஏதாவது பழி வாங்குறது இப்படிதான் கேரக்டர். என்னோட கேரக்டரே ரொம்ப கேடுகட்ட கனமாக தான் கொஞ்சம் வில்லத்தனம் இருக்கும், பட் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதாவது அந்த கெட்டப்பே வந்து ஒரு ரொம்ப பாஷா லாவிஷா இருக்காமல் அப்படி ஒரு கேரக்டரா நம்ம சட்டிலாக பண்ணும்போது இருக்கு, ரொம்ப லோக்கலாக இறங்கிடக்கூடாது அப்படின்னு அடிக்கடி நம்மளே நம்ம சொல்லிக்கிட்டு அந்த கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ஜாலியாக இருக்குது. ரெண்டு அனதர் திங் வந்து ஃபேமிலியாக ஒரு ஒய்ஃப் கேரக்டர் அதையும் கொடுத்ததே கிடையாது எனக்கு. நாள் மனசு வருத்தமா இருந்து, ஆனா இப்ப யோசிக்கிறேன் ஏன் ஒய்ஃப் கேரக்டர் கொடுத்தாங்க, அது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தாலும் இல்ல மச்சான் வந்து நல்லா எனக்கு கம்பெனி கொடுக்குறாங்க, நல்ல நடிப்பு ஃபர்ஸ்ட் நடிக்கிறாங்க மாதிரிலாம் தெரியல, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்றாங்க. சின்ன சின்ன ஏதாவது இருக்கும்ல இந்த நுணுக்கங்கள்லாம் இருக்கும்ல நம்ம தெரியல, நமக்கு தெரியும் கொஞ்சம் சீனா எனக்கு எப்படிதான் நியூஸ்ல வாசிக்குது அந்த பிள்ளை. ஓ இல்ல, அதாவது எங்க ஆங்கர்ஸ் நியூஸ் ரீடர்ஸ் எல்லாருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க கேமரா வந்து பாத்தே பழகிட்டோம், கேமரா முன்னாடி நிப்பாட்டி வச்சு வேற எங்கேயாச்சும் பாக்கணும்னா அது எங்களுக்கு வராது, ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணு அங்க போயிடும். சோ பட் அதை மேனேஜ் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நைஸ் தரா, நைஸ். ஓகே, நீங்க பிரியமானவளி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லணும்னா, சோ நீங்க வெளியில போகும்போது ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு நிறையவே கிடைச்சிருக்கணும் கண்டிப்பா. இப்போ இந்த கேரக்டர் பண்ணி நீங்க வெளியில போகும்போதும் பல விதமான ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கோம், ரெண்டுத்துக்கு உண்டான அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருந்தது? பிரியமானல் பண்றப்ப கோயிலுக்கு போனோம்னா வந்துட்டு ஐயா உங்களை மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு எல்லாம் போயிட்டாங்களே, சரி எவ்வளவு நாங்க ஃபீல் பண்றோம், தங்கச்சியை பத்திரமா பாத்துங்க, உங்க பொண்ணுங்களாம் அவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்காங்க, எங்களுக்கே ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு போற இடத்தெல்லாம் அவ்வளோ இது கூப்பிட்டு எங்களுக்கு ட்ரீட் தர்றது என்ன பாராட்டுறது முதல் மரியாதை கொடுக்கறதுலாம் இப்பெல்லாம் அவளை பார்த்தவே செக் நான் ஒரு ஆள் வந்துட்டாங்க சொத்துக்கு அப்படின்றாங்க. நம்ம வந்து ஆர்டிஸ்ட்ன்றதுல ஹலோ அப்படின்னு என்ன வயசானவர் போட்டு இந்த பாடல் பொண்ணு சேர்த்து விட முடியும் போட்டு தள்ளிட்டு எனக்கு ஒண்ணுமே என்னடா இவ்வளோவா இருக்கிறாங்க நம்மள அப்படின்ற மாதிரி சரி அவ்வளவு நம்ம ரீச் ஆயிருக்கோம் அப்படின்னு பாசிட்டிவ் எடுத்துட்டு போயிட்டு. எஸ் அசர், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணுமே, தாலாட்டு குடும்பம் 100வது எபிசோட் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க, அதுக்கே வந்து வணக்கம் தமிழா சார்பா பெரிய கங்கிராச்சுலேஷன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்பதான் சீரியல் ஆரம்பிச்சது, அதுக்குள்ள 100 எபிசோட்ஸ் தாண்டி பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கீங்க. தாரா, இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், தாலாட்டு குடும்பம் பத்தி சொல்லுங்க. தாலாட்டு குடும்பம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, அண்ட் தென் 100 எபிசோட் வந்துட்டு ரீச் ஆனதே வந்துட்டு எங்களுக்கு தெரியல, இப்பதான் வந்துட்டு மார்ச் மந்தா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமா, கேக் ஏ அதாவது நாட்கள் வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் கடந்து போனது எங்களுக்கு தெரியவே இல்ல, குயிக்கா போயிடுச்சு. ஆக மொத்தத்துல நீங்க ஒரு டெரரான லேடி, இப்ப வரப்போது ஜாடி. அந்த ஜாடி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க தாலாட்டு குடும்பத்தை பத்தி மேலும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். ரெடியா? ஏ பாய்ஸ் பிரிங் தட் ஜாடியா. ஆ எஸ், நான் சொன்ன மாதிரி எங்கள் ஜாடி வந்துருச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஏ எல்லாருமே ஜாடிக்குள்ளே வந்து நீங்கள் கையை விட போகிறீங்க. விட்டதுக்கப்புறம் நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் உள்ளே இருக்குது, ஒன்றுமே இல்லை, கலர் கலராக பால்ஸ்லாம் இருக்குது. தாலாட்டு சீரியல் இருக்க ஒரு ஒரு கேரக்டர் நேமை நான் வந்து சொல்லுவேன், அந்த நேமை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை முடிட்டு கையை வந்து விட்டு ஒரு பால் எடுக்கிறீங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த சிகப்பு கலர் பாலாக இருந்தால் அவங்கள பற்றின நெகட்டிவான விஷயங்கள், அதாவது அவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். எல்லோ கலர் பாலாக இருந்தால் நீங்கள் அவங்கள மாதிரியே நடிச்சு காமிக்கணும், இமிட்டேட் பண்ணி காமிக்கணும், அது ஆன் த ஸ்க்ரீனாக இருக்கலாம் இல்லை ஆஃப் த ஸ்க்ரீனாக இருக்கலாம். க்ரீன் கலர் பால் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட பிடிச்சது, அவங்க கிட்ட ஏதாச்சும் பாசிட்டிவான விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யார் எடுக்க போறீங்கன்னா, நம்ம தாரா நீங்க தான் எடுக்க போறீங்க. ஸோ யாரை நினைச்சு நீங்க எடுக்க போறீங்கன்னா, அருண், அவரை நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு பால் எடுங்க. கண்ணை பார்க்காம 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 அது என்னமா பார்த்துட்டு கண்ணை மூடுறேன். அருண் கிட்ட பிடிக்காத விஷயம், நம்ம வாலி பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, சும்மா கேம் விளையாண்டுட்டே இருப்பான். டே இது கேம் விளையாடாதுடா, ஏதாவது முக்கியமானது ஏதாவது இம்பார்ட்டன் உருப்படியாவது ஏதாவது செய்யடா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதனால வந்துட்டு கேம் விளையாண்டுருக்கிறது சுத்தமா பிடிக்காது எனக்கு. எங்க
கலர் வச்சு கை வச்சு கரண்டி குடியாதோ. அப்படியே மாத்தி வந்திருக்க பாத்தீங்களா? இப்ப நீங்க பாசிட்டிவான விஷயங்கள் தான் சொல்லணும். அப்படி ஒண்ணு இல்ல அப்படி. எஷ் கம்மனிங் அங்கிள் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த போது சில விஷயங்கள் பண்ண தெரியாம இருப்போம் தெரியுமா, இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் கேட்கணும் சில பேர்ட்ட அப்படின்றது இருக்கும். அந்த நம்மளோட உரிமைகள் ஒண்ணு இருக்கும் தெரியுமா, ஏன் நான் இப்ப வரணும், ஏன் எனக்கு சாப்பாடு இல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் தெரியுமா. அந்த ரைட், அந்த ரைட்ஸ் சொல்லுவோம்ல, அதை கரெக்டா கேட்பா. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவள்கிட்ட. நான் நினைப்பேன் அதெல்லாம் கேட்க கூடாது, கேட்டா தான் தப்பா நினைப்பாங்கன்னு நினைப்பேன். நம்ம வேலை நம்ம கரெக்டா செய்யணும் அப்படின்னு என்னை பத்தி ஏதாவது தப்பா சொல்லுவாங்களா, எனக்கு ஏதாவது தேவையா அதை கேட்டு வாங்கிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பா. அதே ரொம்ப பிடிக்கும். அதாவது கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க. ஆ கட் அண்ட் ரைட்டா இருப்பாங்க. வேற எதுவும் நல்லது சொல்றதுக்கு எதுவும் நன்றி. நல்ல அந்த பச்சை பால் எடுத்ததுல அவர் அவ்வளவு வேதனை படுத்துட்டு போட்டுறாரு. இவருக்கு ஒரு சிறப்பு சலுகை, நீங்களே நினைச்சுக்கோங்க. யாரு யாரை நினைச்சிட்டு பால் எடுக்க போறீங்க? எங்க ரெண்டு பேர்த்து இல்ல வேற யாராச்சும் இருக்கலாம், கிருஷ்ணாவா இருக்கலாம், ஸ்ருதிராஜா இருக்கலாம். ஸ்ருதிராஜ் ஸ்ருதிராஜ் ஸ்ருதிராஜ நினைச்சிட்டு கண்ணை முடித்து ஒரு பால் எடுங்க. கண்ணை முடித்து, ஆமா ஆமா, கண்ணை திறக்க கூடாது. அதுதான் அதுதான் நம்ம தாலாட்டின் இசைய நினைச்சிட்டு ருத்ரன் அவர்கள் ஒரு பால் எடுத்திருக்காரு. எங்க காட்டுங்க கொஞ்சம். கிரீன் சில பேர் மனசுக்கு தானாட்டே அமையும் இல்ல, இந்த கிரீன் மாதிரி தான் ஃபுல்லா பாசிட்டிவ் தான். எல்லாருக்கிட்டயுமே சின்னவங்களோ பெரியவங்களோ மரியாதை கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து அவங்ககிட்ட இருக்கு. பயங்கர ஜோவியல், ஹெல்பிண்டனஸ் ஜாஸ்தி, எல்லாத்தையும் அன்பாக இருப்பாங்க. இப்போ என்கிட்ட அண்ணன் அண்ணன்னுவாங்க, எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி தான் அண்ணனா. அந்த அண்ணனா அதுக்கிற மரியாதை, அந்த அன்பு பாசம் எப்பயுமே இருக்கும். டைமிங் கீப்பப் பண்ணுறது, அவங்க அந்த எடுத்துக்க தொழில், அந்த ஆக்டிங்கில் வந்து அவ்வளோ பேஷன் இருந்தாலும் அதில் கரெக்டாக இருப்பாங்க. மேக்கப் போடுறதுலேருந்து, டைமிங்க்கு வர்றதுலேருந்து, கேட்டுக்கிறது, பர்ஃபார்மன்ஸில், ஷார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற சுதிராஜ் இசையை அப்படியே மாறுறத பார்க்கலாம். அன்னியன் மாதிரி மாறுறது, சிரிச்சுட்டு அந்த அவங்ககிட்ட ஒரு குறும்புத்தனம் இருக்கும். நிறைய பேர் நம்ம கூட இருக்கணும்னு தெரியும், அந்த குறும்புத்தனம் அவ்வளோ சைல்டிஷாக, அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இன்னொன்று அவங்ககிட்டனா யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. தப்பி தவறையாக சொல்லிட்டா கூட ஐயோ பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தபால்னு சரண்டர் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெரி க்யூட் அண்ட் டேலண்டட், மொத்த பாசிட்டிவிட்டியாக இருக்கிற ஒரு பர்சன். நைஸ் நைஸ் நைஸ். ஸோ ஸ்ருதிராஜ் பற்றி சொல்லிட்டீங்க, அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நினச்சிட்டு நீங்கள் ஒரு பால் எடுங்க. ஏகப்பட்ட பால் இருக்கே, இதை இதை தான் நான் எதிர்பார்த்தேன். சூப்பர், அது உங்களுக்கு தான் இது கிடைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக அமைஞ்சிருச்சு. கம் ஆன், நடிப்பை கொட்டுங்க. அதாவது தெய்வ மகளில் பிரகாசம் நாங்கள் பார்த்துருக்கோம், இப்போ தாலாட்டில் விஜய கிருஷ்ணனாக பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சைலண்டாக இருப்பார் ஆனால் செமையாக நடிப்பார். ஆமாம், ஆக்சுவலாக அண்ணன் வந்து சூப்பராக நடிப்பாப்பில். நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவரோட ஒர்க் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பெருசாக என்னால் கிராப் பண்ண முடியாது, அதுவும் சீக்வன்ஸ் எங்களுக்கு அதிகமாக கிடையாது. பட் அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா இப்படி இருப்பார், இசை என்ன சொல்கிற நீ, தாரா மேலே எனக்கு சந்தேகமாக வரலையே இசை, வாலியம் அப்படி பண்ணுறான், சாரி எங்களுடைய ரன்பீர் கபூர் அவரை நினைச்சிட்டு இப்போது நமது தாரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாமனார் ருத்ரன் மாதிரி மாற போறாங்க. ஆக்ஷன், அதாவது ஷார்ட்டுக்கு முன்னாடி நல்லா கலாய்ச்சிட்டு, என்ன அவருக்கு வந்துட்டு கலாய்க்கிறது நான் மட்டும்தான் நல்லா வந்துட்டு கிடைச்சிப்பேன். ஆனா வந்து ரெண்டு பேருமே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நீ மட்டும்தான். சொல்லு சொல்லு வாலி, தாரா ரெண்டு பேரும் ஒரு தடவை நான் கேட்க மாட்டீங்களா? எங்க அப்பா குதிரைக்குள்ள இருக்கான்னு நீங்களே காமிச்சு கொடுத்துருவீங்க போல இருக்கு. சொத்து நம்ம கைக்கு வர வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்துதான் சாதிக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா வாலி? உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்படியேதான் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? சின்ன பிள்ளை படத்தனமா நீ பண்ண வேலைக்கு ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா? மனசால தூங்க கூட இல்லை. இன்னொரு தடவை எங்களை கேட்காம ஏதாவது பண்ண வச்சுக்கோ.
அடிச்சு முறிஞ்சு மோஞ்சு முறலாம் வெட்டி வீட்டை விட்டு விரட்டிடுவேன். ஒழுங்காக இருந்துக்கோ ஐயா. நீங்கள் போய் படுங்க ஐயா, நான் பார்த்துக்குறேன் ஐயா, போங்க ஐயா. சூப்பர், நைஸ் நைஸ். ஒரு சின்ன ஒரு அனியன் படம் பார்த்த மாதிரியே இருந்தது, நல்லா இருந்துச்சு, சூப்பர். அடுத்தபடியாக ஐயா நீங்கள் தான் பால் எடுக்க போறீங்க. ஸோ ஒரு சின்ன சேஞ்சுக்கு முதல்ல பால் எடுத்துருங்க, அப்புறம் அப்புறம் நீங்கள் சொல்லுங்க. ஆ கமான், ஆனால் கண்ணை முடிச்சு தான் எடுக்க போறீங்க, எடுங்க. ரொம்ப நேரமா மனசுல இருக்க விஷயம் இப்ப பட்டாசு மாதிரி பாக்குறாரு. தாராவை பத்தி சொல்லணும்னா நெகட்டிவ், அவங்க மாத்திக்க வேண்டிய விஷயம் தாரா ஏதாவது. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் கோச்சு கூடாது, கோச்சுட்டாலும் பரவாயில்ல, இல்லை பொறுமை இருக்கணும், பேஷன்ஸ். என்ன சொல்கிறது, வந்திருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்க, பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் குறைய சொல்லு. கொஞ்சம் பொறுமை காத்தால் நல்லாயிருக்கும். எடுத்தவொடனே எமோஷனல் ஆகிடக்கூடாது, டென்ஷன் ஆகிட அப்செட் ஆகிடக்கூடாதுன்றது. சரி, எல்டர்லி பர்சனாக நான் சொல்கிற ஒரு இது என்னன்னா, டென்ஷன் ஆகாதீங்க, அப்செட் ஆகாதீங்க. என்ன கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துங்க, அவ்வளோதான்றது. பொறுமை காத்தல் நன்று, சூப்பர், கரெக்ட். அதாவது தாரா மாமனார் என்ன சொல்ல வர்றாருனா, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்றாரு. ஆமா அங்கிள், நீங்க சொல்றபடி நான் கண்டிப்பா உண்மை டென்ஷன் ஆக மாட்டாங்க, பொறுமையா இருக்கேன். ஏன்னா நான் மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கே டென்ஷன் ஆகுது. விடுமா டேய், நான் டென்ஷன் ஆக மாட்டேன் பாத்தீங்களா. பேஷன்ஸ் இல்லனா பேஷண்ட் ஆயிடுவீங்க. இத தான் சொல்றேன். சோ பால் எடுத்து தாலாட்டு குடும்பத்துல இருக்க நிறைய பேர் பத்தி எல்லாமே சொன்னீங்க. இந்த நேரத்துல குறிப்பா ஒருத்தர் பத்தி நம்ம பேசியாகணும், பேபி சர்வேஸ். அதாவது ஒரு குட்டி பையனா வந்துட்டு அவன் நடிப்புக்காகவே நிறைய மக்கள் பார்க்குறாங்க சொல்லலாம் தாலாட்டு சீரியலில். ஸோ எல்லாரும் சொல்லுங்களேன் அந்த பேபி பற்றி. ஐயோ, அவன் ஷார்ட் நான் ஃபஸ்ட் டைம் அவனை பார்த்தபோது அவன் எப்படி நடிக்க வைக்கிறாங்களான்னு தெரியாது எனக்கு. அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சு 30 பேர் சுற்றி நின்றுவாங்க. டேரக்டர், டேய் இங்கே பாடுறா, டேய் இங்கே பாடுறா, பா சிரி சிரி, நண்பான்னு சொல்லு. அவன் சொல்ல மாட்டான், நண்பான்னு சொல்கிறான், சாக்லேட் தருவேன் சாக்லேட் தருவேன் நண்பா, ஆ அவ்வளோதான் அவ்வளோதான், இங்கே பாரு இங்கே பாரு, இப்படி தான். சம்டைம் ஷார்ட் போயிட்டுருக்கோம், டேரக்டர் எங்கன்னு தேடுவேன், பார்த்தா மைக்கு பிடிச்சிட்டு அவன் உட்காந்துருப்பான், ஆக்ஷன் கட் அவன் சொல்லிட்டுருப்பாங்க, ஆக்ஷன் கட்டலாம். அவன் செட்டாக பண்ணுவான், ஆனால் க்யூட்டு, செம்மையாக நடிப்பான். அந்த வயசுக்கு இருக்க ஒரு பக்குவம் இருக்கும்ல, சொல்லி கொடுத்தா எதுக்கு சொல்லித்தராங்கன்னு தெரியாது, பட் அந்த பக்குவம் வந்து இப்பயே அவனுக்கு இந்த வயசுலேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர். அதாவது சன் டிவியில் ஒளிபரப்பாகிற எல்லா சீரியல்லையுமே நடிக்கிற குழந்தைங்கள்கிட்ட நம்ம டெய்லி ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ உங்களையே கொஞ்சம் கதி கலங்க வைக்க நாங்க ஒரு சின்ன ஒரு கேம் இறக்குறோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூறு இல்லைனா டேரு. ஓகே, சோ நாளுக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் நான் கேட்க போறேன். அந்த கேள்வி எல்லாமே உங்களை சார்ந்த கேள்விகள் தான். அதுக்கு நீங்க கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நாங்க கை தட்டி பாராட்டுவோம். தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா நாங்க சொல்ற டேரை நீங்க பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயா அவர்கிட்ட. சீனியர் தான் எப்போவுமே ஃபஸ்ட். ஆமாம். ஸோ உங்களுக்கான கேள்வி, உங்களை பற்றின கேள்வி என்னென்னா, நீங்கள் நடித்ததுலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு சீரியல்னால் அது வந்து பிரியமானவர்களே. அந்த சீரியல் எத்தனை எபிசோடு போயிருக்குது? கேள்வி இது. ஆ, நிறைய நாள் ஓடின சீரியல், வெற்றிகரமாக. 1150 அப்படிங்கிறது தவறான விடை. கண்டிப்பாக தெரியும், தெரியாது. கரெக்டான ஆன்சர் வந்து 1315. அப்பா, 1315. ஒரு 150 நீங்க ஆட் பண்ணிருந்தீங்கன்னா கூட பாதி மார்க் கொடுத்துருக்கலாம். இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ், இட்ஸ் ஓகே. சோ உங்களுக்கான டேர் என்ன அப்படிங்கறத நாங்க அப்புறமா சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்கம் ஜம்ப் ஆயிடலாம். அண்ட் கமிங் டு அருண், உங்களுக்கு உங்களை சோசியல் மீடியால நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க போட்டிருக்க போஸ்ட் எவ்வளவு சோசியல் மீடியால? 232. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதுக்கு வந்து டேர் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நான் அப்புறமா யோசிக்கிறேன். கிட்ட வந்துட்டீங்க, அதை நான் பாராட்டுறேன் அந்த முயற்சி. அடுத்தபடியாக உங்களுக்கு தான் ஃபைனல் கேள்வி. உங்களுடைய முதல் சீரியல் தாலாட்டு, மக்கள் உங்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க தாராவா. தாலாட்டு சீரியல் ஆரம்பிச்ச டேட்டு, முதல் எபிசோட் எப்போ டெலிகாஸ்ட் ஆச்சு? ஏப்ரல் மந்த் தான். ஏப்ரல், ஏப்ரலா மார்ச், அதை முதல்ல யோசிச்சு சொல்லுங்க. மார்ச்சா ஏப்ரலா கரெக்டா சொல்லுங்க. இல்ல மார்ச், இதெல்லாம் ஹெல்ப் எல்லாம் வாங்க கூட எனக்கு தெரியாது. அவன் பாக்குறான் 21 குள்ளதான்
என்ன தெரியுமா, அத நினைச்சவங்க இதையுமே துடிக்கும். April 26. ஐயோ, அத நான் நினைச்சேன். நான் 26ன்றது தெரியும் எனக்கு. மூணு பேருமே கேட்ட கேள்விக்கு தவறான விடை தான் சொல்லிருக்கீங்க. அதனால நாங்க கொடுக்கற டேர நீங்க பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? எனக்கு ஏதோ கன்சிடர்லாம் பண்றேன்னு சொல்லி கன்சிடர் பண்றார். சரி, ஓகே. உங்கள்ட்ட உங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டவங்க தான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஓகே ஓகே. சோஷியல் மீடியால நீங்க தாரா கூட போட்டோஸ் போட்டுருக்கீங்க. அதே போட்டுருக்கீங்க. எத்தனை போட்டோஸ் போட்டுருக்கீங்க? ரெண்டே போட்டோ. ரெண்டே போட்டோ. ஷூரா? கன்ஃபார்ம். அப்படியா? அதுக்கு தெளிவா தெரியும் எனக்கு. எடுக்கிறதே கிடையாது. ரெண்டே போட்டோ எடுத்தா எடுத்து போட்டுட்டேன். அப்படியா? ஆமா. சோ தாரா கூட ரெண்டு போட்டோ தான் போட்டிருக்கேன்னு சொல்லிருக்காரு. அதுவும் தவறான விடு. ஒன்னே ஒன்னு தான் போட்டிருக்காரு. ஓகே. சோ எல்லாருக்கான டேரும் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாராக்கு தான். தாரா, நீங்க பண்ண வேண்டிய டேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலரா இருக்க நீங்க தாராவா மாறிட்டீங்க. இப்ப மறுபடியும் மலரா மாதிரி தாரா குடும்பத்தை பத்தி நீங்க சொல்லணும். 100 எபிசோடு வந்திருக்குது. ஸோ இதன் காரணமாக நாங்களாம் இந்த வணக்கம் தரலாம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத மலர் ஒரு செய்தியாக வாசித்தா எப்படி இருக்கும்? கமான். ஓகே. நமது சன் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் தாலாட்டு சீரியல் 100வது எபிசோடை வெற்றிகரமாக கடந்துள்ளது. இதனை முன்னிட்டு தாலாட்டு சீரியலில் வில்லன்களாக கலக்கிக் கொண்டிருக்கும் ருத்ரன், தாரா, வாலி அவர்களின் அட்டகாசங்களை வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள். அடுத்தபடியாக இங்க வந்து யாரு கலக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டேர் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க தான். என்ன இங்க பாருவ ருத்ரன் அவர்களே, என்ன டேர் நீங்க பண்ண போறீங்கன்னா, பல பர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே நீங்க வந்து பண்ணிட்டீங்க. அதனால உங்களோட இனிமையான வாய்ஸ்ல ஒரு பாட்டு ஒண்ணு கேட்கலாம் அப்படின்ட்டு. அவரு சூப்பரா பாடுவார். ப்ளீஸ், எங்களுக்காக நல்லா பாடுவார். பாத்தீங்களா, எல்லாருமே விருப்பப்படுறோம். ஆகார முன்ன எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க. இந்த ஆகார முன்ன எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க. இந்த அனுபவ பொருள் விளங்க காக்க அண்ணாவே நீங்க அழகான வாயல் பண்ணாக பாடுறீங்க. பாடுங்க கா கா கா. இது டேரா இல்ல, இன்னொரு 5-6 பாட்டு பாட வைக்கலாம் போல இருக்கு. அவருக்க சாங் நல்லா பாடுவாரு. அது மிமிக்ரியும் கலந்து ஒரு பாட்டு பாடி. மிமிக்ரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறினது. ஃபைன், சூப்பர். புஜிதா, அதை எப்படி நம்ம கேட்காம இருக்க முடியும்? மிமிக்ரி வேற பண்றதா சொல்லிட்டாரு. நீங்க சூப்பரா பேசுற அந்த வாய்ஸ் என்ன அப்படிங்கறத எங்களுக்காக. எஸ், லூஸ் மோகன் சார் வந்து ருத்ரனா பண்ணிந்தா அப்படி இருக்கும். இந்த சூப்பர் காம்பினேஷன். வாலியா, ஐம் பேஷ, ஐம் சப்பந்து. தாரா, நீ பாஸ்ட் போட்டுரு. சொத்து வேணும். நைஸ் அங்கிள். ஐயோ, எனக்குள்ள இருக்க பல கேரக்டர்ஸ் வெளியில வருது போல இருக்கு. பல பத்தான் சார், சூப்பர். தேங்க்யூ. ஸோ ஹீரோவா பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, அது ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அந்த வாய்ப்பை நாங்களே தரோம். ஆ, ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா, ரொமான்டிக்காக ஒரு டைலாக் நீங்க பேச போறீங்க. ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. லவ் ப்ரப்போசல் யாரை பார்த்தனா? புஜிதா பார்த்து. என்னை பார்த்தா எங்க அவருக்கு ப்ரப்போசல் வரும்? பரிதாபம் தானே வரும். 3, 2, 1, ஆக்ஷன். புஜிதா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன், பட் பார்த்த உடனே சீரியஸாக சொல்கிறேங்க, செம்மையாக இருக்கீங்க. கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியல. கூட இருக்கிற பிரதரா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ, நான் பக்கத்து வீட்டுக்காரங்க, நான் யாருன்னு தெரியாது. ப்ளீஸ், எனக்கு லவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பட் ஆனால் பக்கத்துக்காரலாம் கூட வச்சுக்காதீங்க. ஐ லவ் யூங்க. என்ன சொல்கிறீங்க புஜிதா? நோ, நான் ஒரு மொரட்ட சிங்கிளாக மட்டுமே இருக்க ஆசைப்படுறேன். நன்றி. ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டீங்க. அண்ட் இட்ஸ் சோ என்டர்டெய்னிங் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன தான் நீங்கள் வந்து சின்ன திரையில் வந்து வில்லத்தனம் பண்ணால் கூட, இங்கே எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுக்குள்ளே இருக்க அந்த மல்டி டேலண்ட் வந்து வெளிப்படுத்துறீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இந்த தாலாட்டு சீரியல்லேருந்து எங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்ல வரும்போது என்னெல்லாம்?
தாலாட்டு எபிசோடு வந்துட்டு 100 எபிசோட் ரீச் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அன்பும் ஆதரவும் லாஸ்ட் வரைக்கும் கொடுங்க. இதுவே இந்த எபிசோட் வந்துட்டு 1000 எபிசோட்ஸ்க்கு மேலே வந்துட்டு கிராஸ் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 எபிசோட் வந்து சாதாரண விஷயமா இருக்கும் வெளியில் பார்க்குறவங்களுக்கு. பட் ஆனால் வந்து அதுக்குள்ள நிறைய பேரோட உழைப்பு இருக்கு, அத்தனை மாதம் உழைச்சிருக்கோம். பட் அதுக்கு உண்மையான ரெகக்னைசேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் உங்களோட சப்போர்ட் தான். சூப்பர். ருத்ரன் சார் நீங்கள் சொல்லுங்க. தாலாட்டு சீரியலில் 100 எபிசோடு கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 100, 1000, 2000 ஆகி எங்கள் கதாபாத்திரங்களை நீங்கள் ரசித்து திட்டி அது மூலிமா நீங்கள் என்டர்டெயின் ஆகி எங்களை வாழ்த்தணும்னு சொல்லிட்டு அன்பு கொண்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சூப்பரான கிஃப்ட் ஹாம்பர் உங்களுக்காக.